காய்கள் எல்லோருக்கும் உனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு விஜய் பவனை வந்து பார்த்தோன்னே எல்லாருமே அது சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா 6 வருஷம் கழித்து விஜய் டிவியில் வந்து அவரை வந்து பார்க்கறதுனால எல்லாருமே அது சந்தோஷப்படுறாங்க. 90 வருஷத்தில் ரொம்ப ஃபேவரேட்டாக வந்து இருந்திருக்காரு ராஜ் டிவியில் தொகுப்பாளராக வந்து, அதுக்கப்புறம் விஜய் சேனலில் வந்து இருந்தார், அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் ஜூனியர், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜோடி நம்பர் 1 இப்படிலாம் வந்து ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா கபடியில் வந்து தூப்பாளர்லாம் செலக்ட் ஆகி அங்கே வந்து போய் அங்கே வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் டிவிலேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வராங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நிரந்தரமானது கிடையாது, இப்போ நான் வந்து தற்காலிகமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பையிலே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு அவங்கள 6 வருஷம் கழித்து பார்த்ததில் எல்லாருமே அது சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தா நிரந்தரமானம் கிடையாது, இப்போதைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ட்ரெஸ்ஸு சோகமாக இருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரியங்கா மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து தொகுத்து வழங்குறாங்க. இப்போ வந்து இவங்களை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பார்த்தா சந்தோஷப்பட்டிருக்காங்க. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன, இங்கே வந்து 6 வருஷம் கழித்து நான் வந்ததுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி, நான் என்னை வந்து கூப்பிட்டு போட்ட எல்லாருக்குமே நன்றி, எல்லாருமே டேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து இவங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.